بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها

ரமதானுடைய மாதத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் பல நாட்களை நாம் கழித்து விட்டோம் அல்லாஹு தாலா இவ்வாறான சிறப்பான சந்தர்ப்பங்களை நமக்கு ஏன் வழங்குகிறான் என்றால் நாம் அல்லாஹுடைய அருளையும் திருப்பொருத்தத்தையும் பெற்றவர்களாக நாளை மறுமையில் நிலையான வெற்றிக்கு சொந்தக்காரர்களாக நாம் மாற வேண்டும் என்பதற்காகத்தான் அன்புக்குரியவர்களே ரமதானுடைய காலத்திலே பகல் முழுவதும் நாம் நோன்பிருக்கிறோம் இரவு காலங்களில் இரவு வணக்கத்திற்கும் இன்னும் அல் குர்ஆனை அதிகம் அதிகம் ஓதுவதற்கும் அல்லாஹுடம் பாவ மன்னிப்பு தேடுவதற்கும் துவாவுக்கும் உரிய சிறந்த நேரங்களை இரவிலே நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் குறிப்பிட்டார்கள் முஸ்லிமிலே ஆயிரத்தி எட்நூற்றி ஆறாவது செய்தியாக இது இடம்பெறுகிறது அஞ்சாபின்

மருமையினுடைய நன்மைகளை பிரார்த்திப்பான் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் அதை அவனுக்கு கொடுக்காமல் இருப்பதில்லை இந்த சிறப்பு ஒவ்வொரு இரவும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த சிறப்பு ஒவ்வொரு இரவிலும் இருந்து கொண்டிருக்கிறது அன்பிற்குரியவர்களே இது ரமதான் மாதத்துக்குரிய சிறப்பு மாத்திரமல்ல இந்த சிறப்பை அல்லாஹ் ஒவ்வொரு இரவிலும் வைத்திருக்கிறான் துஆ என்பது மூமினுடைய மிகப்பெரிய ஆயுதமாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த துவாவுக்குரிய மிகச்சிறந்த ஒரு சந்தர்ப்பத்தை ரப்புல் ஆலமீன் இரவிலே வைத்திருக்கிறான் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் அவர்கள் அது இந்த நேரம்தான் என்று குறிப்பிட்டுச் சொல்லவில்லை மாறாக ஒரு நேரம் இருக்கிறது என்று என்றுதான் குறிப்பிடுகிறார்கள் அருமையான சகோதரர்களே இரவிலே நாம் பார்க்கின்றபோது இரவினுடைய முந்திய பகுதியை விட பிந்திய பகுதி சிறப்பாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் அது தொடர்பாகவும் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹு செல்லும் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் நமக்கு நினைவு கூறி இருக்கிறார்கள் இரவனுடைய மூன்றில் ஒரு பகுதி இருக்கும்போதுதான் அல்லாஹு தாலா துனியாவுடைய வானத்துக்கு இறங்குகிறான் என்ற செய்தியினூடாகவும் அந்த சிறப்பை நாம் விளங்கிக் கொள்கிறோம் அல்லாஹு தாலா துனியாவுடைய வானத்துக்கு இறங்கி வந்து என்னிடம் பிரார்த்திக்கக்கூடியவர்கள் என்னிடம் பாவ மன்னிப்பு தேடக்கூடியவர்கள் என்னிடம் தேவைகளை முன்வைப்பவர்கள் இருக்கின்றார்களா என்று ரப்புல் ஆலமீன் கேள்வி எழுப்புகிறான் இந்த கேள்விகளே எதை நமக்கு உணர்த்துகிறதென்றால் நிச்சயமாக அந்த அனைத்தும் ஏற்றுக்கொள்ளப்படும் பாவங்களுக்கு மன்னிப்பை கேட்கப்படுமென்றால் ரப்புல் ஆலமீன் அவற்றை ஏற்றுக்கொள்வான் அதேபோன்று தேவைகள் முன்வைக்கப்படுமென்றால் அவைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் பிரார்த்தனைகள் அந்த ரப்படம் முன்வைக்கப்படுமென்றால் அந்த பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படும் அன்புக்குரிய சகோதரர்களே இன்று வேதனை என்னவென்றால் இரவு காலங்கள் நன்மைகளில் கழிவது எப்படி போனாலும் அதிகமானவர்கள் பாவங்களுக்காகத்தான் இரவை ஒதுக்கியிருக்கிறார்கள் சினிமாக்களுக்கு முன்னாலும் தொலைக்காட்சிக்கு முன்னாலும் சீரியல்களுக்கு முன்னாலும் அதேபோன்று இன்றைய நவீன தொடர்பு சாதனங்கள் எவைகளெல்லாம் இருக்கின்றனவோ அவைகள் மூலமாக எல்லாம் பாவங்களுக்காக நேரங்கள் ஒதுக்கப்படுவதைத்தான் நாம் பார்க்க முடிகிறது என் அருமையான சகோதரர்களே இரவென்பது எவ்வளவு சிறந்ததாக இருக்கிறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹூ அலேவசல்லம் அவர்கள் இரவை எப்படி கழித்தார்கள் என்று நாம் சற்று சிந்திப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம் என் அருமையானவர்களே உடைய ஒரு செய்தியை பாருங்கள் ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி நாலாவது செய்தியாக இடம்பெறுகிறது ருபாதத் இபுன் அஸ்ஸாமி தரதி அல்லாஹூ அன்பு ரிவாயத்து செய்கிறார்கள் மந்திரமின் ஒருவர் இரவிலே தூங்குகிறார் அவர் அந்த தூக்கத்திலிருந்து திடீரென்று விழித்துக் கொள்கிறார் எதிர்பாராத விதமாக அவருக்கு திடீரென்று அவருக்கு விழிப்பு ஏற்படுகிறது அவர் திடீரென்று விழித்துக் கொள்கிறார் அப்படி விழித்தவுடன் அவர் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார் عبر عن مذلل كرار لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير الحمد لله وسبحان الله ولا إله إلا الله والله اكبر ولا حول ولا قوة إلا بالله ثم قال اللهم اغفر لي أو دعا استجيب فإن توضأ فصلى கொபிலத் சலாத்து நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வசலம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் திடீரென்று இறைவிலே விழித்துக் கொள்ளும் அந்த மனிதர் என்ன செய்கிறார் என்ற இந்த திகர் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை அவன் ஒருவனாக தனித்தவனாக இருக்கிறான் அவனுக்கு இணை இல்லை ஆட்சியும் புகழும் அவனுக்குரியதாக இருக்கிறது அவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறான் புகழ் அனைத்தும் அல்லாஹுக்கே உரியதாக இருக்கிறது அவன் பரிசுத்தமானவன் வணக்கத்திற்குரியவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை அவன் மிகப்பெரியவன் எந்த நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் அவனது நாட்டமின்றி நடைபெறப் போவதில்லை என்ற இந்த வார்த்தைகளை கூறி பிறகு அவர் ய அல்லாஹ் என்னை மன்னித்து விடு ய அல்லாஹ் என்னை மன்னித்து விடு என்று அவர் பிரார்த்திக்கிறார் என்று சொன்னால் அதே போன்று ரசூல்லாஹி சல்லாஹலிஸ்வலம் சொல்கிறார்கள் அவர் அல்லாஹுடம் பிரார்த்திப்பார் என்றால் அந்த பிரார்த்தனைகள் ஏற்றுக்கொள்ளப்படும் அவர் அல்லாஹுடத்திலே மன்னிப்பை தேடுவார் என்றால் அந்த மன்னிப்பு ரப்பிடம் ஏற்றுக்கொள்ளப்பட்டு விடும் அவர் உதூ செய்து தொழுவார் என்றால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட்டுவிடும் நருமையான சகோதரர்களே கொஞ்சம் சிந்தனை செய்து பாருங்கள் ஒருவர் இரவிலே திடீரென்று விழித்து கொண்டாலும் அல்லாஹுவை நினைவு கூர்ந்து இந்த திக்ருகளை இந்த வார்த்தைகளை சொல்லி அவர் அல்லாஹுடம் பாவ மன்னிப்பு தேடும்போது பிரார்த்திக்கும் போது அந்த பிரார்த்தனை ரப்பிடம் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அவர் உதவு செய்து தொழுவார் என்றால் அந்த தொழுகை ஏற்றுக்கொள்ளப்படுகிறது என் அருமையான சகோதரர்களே இன்று நம்மிலே அதிகமானவர்கள் திடீரென்று விழித்து கொண்டாலும் கூட அவர்கள் தொலைக்காட்சியைத்தான் அதைத்தான் அங்கு என்ன செய்வார்கள் ரிமோட்டை எடுத்து அதை அவர்கள் ஒளிபரப்புவார்கள் அதில் உள்ள நிகழ்ச்சிகளைத்தான் பார்ப்பார்கள் என் அருமையான சகோதரர்களே இப்படியான ஒரு நிலையைத்தான் இன்று பார்க்க முடிகிறது ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அழைவு செல்லும் அவர்கள் இதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அவர் திடீரென்று விழித்த நேரத்திலும் அவர் எதிர்பாராத விதமாக விழித்த நேரத்திலும் அல்லாஹுவை நினைவு கூறுகிறார் அவர் உதவி செய்கிறார் தொழுகின்றார் இது எவ்வளவு உயர்ந்த ஒரு சிறந்த ஒரு பண்பாக இது இருக்கிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அன்புக்குரியவர்களே புகாரியுடைய நூற்றி எம் எண்பத்தி மூன்றாவது செய்தியாக அப்துல்லாஹிபுன் புன் அப்பாஸ் பிரதி அல்லாஹ் வண்ணும் அவர்கள் சிறு பிராயத்திலே சிறுவராக இருக்கிறார் அவர்கள் சிறுவராக இருந்தாலும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவாசல்லம் அவர்கள் எப்படி இரவை கழிக்கிறார்கள் என்று நான் பார்க்க வேண்டும் என்ற அந்த ஆர்வத்திலே அவருடைய சிறிய தாயார் மைமுனா ரதி அன்ஹா அன்னா அவர்களுடைய வீட்டிலே ரசூல்ல்லாஹி சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் தங்கக்கூடிய அந்த இரவிலே மைமுனா ரதி அன்ஹா அவர்கள் அல்லாஹுடைய தூ அல்லாஹின் ரசூல் சல்லாவுடைய மனைவியாக இருக்கிறார்கள் அங்கு தங்கக்கூடிய அந்த நாளில் அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லாஹூன் அவர்கள் வருகிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் எப்படி இரவை கழிக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக அவர்கள் அங்கு வந்து அந்த இரவை அல்லாவின் தூதர் சல்லாஹூ அலிவசல்லமுடைய வீட்டிலே கழிக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் அன்றைய அந்த இரவிலே நாம் ஒரே தலையணையில் தான் தலை வைத்து தூங்கினோம் நீல வாக்கிலே அல்லாஹுடைய தூதரும் அவர்களுடைய மனைவியும் தூங்கினார்கள் நான் அகல வாக்கிலே தலை வைத்து தூங்கினேன் இதுதான் அந்த மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹம் அவருடைய எளிமையான வாழ்க்கையாக இருந்தது ஒரு தலை அணைத்தான் அந்த வீட்டிலே இருந்ததென்றால் இவ்வளோ ஒரு எளிமையாக வாழ்ந்த ஒரு தலைவரை உலக வாற்றில் உலக வரலாற்றில் யாருக்கும் எவருக்கும் காட்ட முடியாது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அன்புக்குரிய சகோதரர்களே அப்துல்லாஹிபுன் அப்பா சலியுள்ளாஹூன் அவர்கள் இரவிலே தூங்காமல் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ செல்லும் அவர்கள் என்னென்ன வணக்கங்களை செய்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் என்ன செய்கிறார்கள் அவர்கள் தலையை வைத்து தூங்கினாலும் தூங்காத ஒரு நிலையில்தான் இருக்கிறார்கள் இரவினுடைய பாதி கழிகிறது கழிந்ததன் பிறகு நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அழைவ செல்லம் அவர்கள் தூக்கத்திலிருந்து எழுகின்றார்கள் எழுந்து அமருகிறார்கள் அமர்ந்துவிட்டு தங்களுடைய முகத்தை இரு கரங்களாலும் இப்படி தடவுகிறார்கள் அந்த தூக்கத்தினுடைய களைப்பு செல்வதற்காக நபி அவர்கள் இப்படியே தடவுகின்றார்கள் அவர்கள் தடவிவிட்டு ஆல இம்ரானுடைய இறுதி பத்து வசனங்களை ஓதினார்கள் ஆல இம்ரான் என்ற அத்தியாயத்தினுடைய மூன்றாவது அத்தியாயத்தினுடைய இறுதி பத்து வசனங்களை ஓதினார்கள் அந்த வசனங்களை உண்மையில் நாம் பொருளோடு அந்த வசனங்களை நாம் ஓதுவோம் என்றால் மிகப்பெரிய ஒரு ஈமானிய ஒரு மாற்றத்தை நாம் கண்டுகொள்ள முடியும் அல்லாஹ் தாலா அந்த வசனங்களிலே என்ன சொல்றான் என்று பாருங்கள் இன் نافி ஃபி খালقيஸ் سماوات வல் அர்ض வக்திலாஃபில் லெய்லி வந்நஹாரி லாயாத்தில் லூலில் அல்பாப் அல்லதீன யዝகுரூன அல்லாஹ் கியாமன் وقعودا وعلى جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض، ربنا ما خلقت هذا باطلا سبحانك فقنا عذاب النار. ربنا انك من تدخل النار فقد اخزيته وما للظالمين من انصار. ربنا اننا سمعنا مناديا ينادي للايمان ان امنوا بربكم فامنا. ربنا فاغفر لنا ذنوبنا وكفر عنا سيئاتنا وتوفنا مع الابرار. ربنا وآتنا ما وعدتنا على رسلك ولا تخزنا يوم القيامة إنك لا تخلف الميعاد فاستجاب لهم ربهم أني لا أضيع عمل عامل منكم من ذكر أو أنثى بعضكم من بعض فالذين هاجروا وأخرجوا من ديارهم وأوذوا في سبيلي وقاتلوا وقتلوا لو قفرن عنهم سيئاتهم ولأدخلنهم جنات تجري من تحت الأنهار ثبابا من عند الله والله عنده حسن الثواب لا يغرنك تقلب الذين كفروا في البلاد متاع قليل ثم مأواهم جهنم وبئس المهاد لكن الذين اتقوا ربهم لهم جنات تجري من تحت الأنهار خالدين فيها نزلا من عند الله وما عند الله خير للأبرار وإن من أهل الكتاب لمن يؤمن بالله وما أنزل إليكم وما أنزل إليهم خاشعين لله لا يشترون بآيات الله ثمنا قليلا أولئك لهم أجرهم عند ربهم إن, إن الله سريع الحساب يا أيها الذين آمنوا اصبروا وصابروا ورابطوا واتقوا الله لعلكم تفلحون عند وسنن اللام الله يتوب صلى الله عليه وسلم ورحل أودينار إن أرميان سهودر غلي إذن ودي يبور نام سرقة அல்லாஹ் சொல்கிறான் நிச்சயமாக வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதில் அறிவுடைய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருப்பதாக சொல்கிறான் ஒருவர் இரவிலே எழுந்து அனைவரும் தூங்கக்கூடிய நேரத்திலே எழுந்து இந்த வசனங்களை அதனுடைய பொருளை விளங்கியவராக அதை உணர்ந்தவராக ஓதும் போது மிகப்பெரிய ஒரு ஈமானிய மாற்றத்தை அவர் கண்டு கண்டுகொள்வார் ஏன் அல்லாஹூ இந்த வானங்கள் பூமி படைக்கப்பட்டிருப்பதை பற்றியெல்லாம் அறிவுடைய மக்களுக்கு பல அத்தாட்சிகள் இருப்பதாக சொல்கிறான் அது மாத்திரமல்ல அவர்கள் அந்த அறிவுடைய மக்கள் உட்கார்ந்தவர்களாக நின்றவர்களாக சாய்ந்தவர்களாக அல்லாஹுவை நினைவு கூறிக்கொண்டே இருப்பார்கள் அவர்கள் வானங்கள் பூமி படைக்கப்பட்டதைப் பற்றியெல்லாம் அவர்கள் சிந்திப்பார்கள் சிந்தித்து அல்லாஹுவிடத்திலே எப்படி பிரார்த்திப்பார்கள் என்றால் ரப்பனா மா லகாதாத்திலா எமது ரப்பே இவற்றை நீ வீணுக்காக படைக்கவில்லை நீ தூய்மையானவன் எம்மை நரக நெருப்பினுடைய வேதனையை விட்டு பாதுகாப்பாயாக எமது ரப்பே நிச்சயமாக நீ எவர்களை நரகிலே நுழைவிக்க செய்து விட்டாயோ அவர்களை நிச்சயமாக நீ இழிவுக்குள்ளா ஆக்கிவிட்டாய் அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாருமே இல்லை எமது ரப்பே ஈமானுக்கான அந்த அழைப்பை எந்த அழைப்பாளர் விடுக்கிறாரோ அந்த ஈமானுக்கான அழைப்பை எந்த அழைப்பாளர் விடுக்கிறாரோ அந்த அழைப்பை நாம் செவியேற்று எமது ரப்பை நாம் முழுமையாக நம்பிக்கை கொண்டோம் உம்மீது நாம் முழுமையாக ஈமான் கொண்டோம் எமது ரப்பே எமது பாவங்களை மன்னிப்பாயாக எமது எல்லாம் நன்மைகளாக மாற்றி விடுவாயாக எம்மை நல்லவர்களோடு மரணிக்கச் செய்வாயாக எமது ரப்பே நீ உனது தூதர்களுக்கு எதை வாக்களித்தாயோ அதை எமக்கு தந்து விடுவாயாக மறுமையுடைய நாளில் எம்மை இழிவாக்கி விடாதே எம்மை கேவலப்படுத்தி விடாதே நிச்சயமாக நீ வாக்குறுதிக்கு ஒருபோதும் மாறு செய்வன் அல்ல இது இந்த வேகளை எல்லாம் எடுத்து பார்க்கும்போது இந்த ஒவ்வொன்றும் துவாவாக பிரார்த்தனையாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசலம் அவர்கள் இரவில் எந்தளவு பிரார்த்தித்திருக்கிறார்கள் துவா செய்திருக்கிறார்கள் என்பதற்கு இவைகள் மிகப்பெரிய ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கின்றன அதை தொடர்ந்து வரக்கூடிய வசனங்களில் அல்லாஹு தாலா அதாவது இந்த பிரார்த்தனைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டதாக சொல்கிறான் மூமின்களான ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் அவர்களுடைய செயல்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டதாக அல்லாஹ் சொல்கிறான் அதே இவர்கள் அல்லாஹுடைய வழியிலே ஹிஜ்ரஸ் செய்தார்களோ வீடுகளை விட்டு வெளியேற்றப்பட்டார்களோ அல்லாஹ்வுடைய வழியிலே துன்புறுத்தப்பட்டார்களோ அவர்கள் அந்த அல்லாஹுடைய வழியிலே போரிட்டார்களோ போரிட்டு கொல்லப்பட்டார்களோ அல்லாஹ்வுடைய பாவங்களை எல்லாம் நன்மைகளாக மாற்றி விடுகிறான் அவர்களை அந்த பாக்கியம் நிறைந்த சூனபதிகளிலே நுழைத்து விடுகிறான் அல்லாஹ்வுடைய கூலி மகத்தானதாக இருக்கிறது நபியே நிராகரிப்பாளர்கள் அவர்களுடைய வீடு அவர்களுடைய ஊர்களில் சொகுசாக உல்லாசமாக வாழுகிறார்கள் அது உங்களை ஏமாற்றிவிடக் அது ஒரு சொற்பமான இன்பம் அவர்கள் மறுமையில் நரகத்தை தான் சந்திக்கப் போகிறார்கள் அதுதான் அவருடைய தங்குமிடம் ஆனால் தக்குவாவுடைய மக்கள் சதா ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய சோனபகுதிகளில் தான் அவர்கள் தங்க வைக்கப்படுவார்கள் அதுதான் அவர்களுக்கு விருந்தாக அளிக்கப்படும் என்ற இந்த வசனங்களை எல்லாம் நபிகள் நாயகம் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் ஓதினார்கள் என்று அப்துல்லாஹிபின் அப்பா சரதி அல்லாஹ் ஒன்று சொல்கிறார்கள் அதற்கு பிறகு அங்கே ஒரு தோல் பையிலே தண்ணீர் தொங்க வைக்கப்பட்டிருந்தது அந்த தண்ணீரை நபிகள் நாயகம் சல்லு அலி வசலம் அவர்கள் எடுத்தார்கள் எடுத்து அழகான முறையிலே உதவு செய்தார்கள் நருமையான சகோதரர்களே அப்துல்லாஹிபுன் அப்பா சரதி அல்லாஹூன் அவர்கள் சிறுவராக இருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நபி அவர்கள் எப்படி செய்தார்களோ அது போன்று நான் அனைத்தையும் செய்தேன் நபி அவர்கள் எப்படி எழுந்து தங்களுடைய முகத்தை இரு கைகளாலும் துடைத்தார்களோ அந்த பத்து வசனங்களை ஓதினார்களோ அதற்கு பிறகு அழகான முறையில் உது செய்தார்களோ இந்த அனைத்து காரியங்களையும் நான் செய்தேன் சிறு பிராயத்தில் இருக்கக்கூடிய அப்துல்லாஹிபின் அப்பாஸ் அதி அல்லாஹன் அவர்கள் அல்லாஹுடைய தூதருடைய இரவு நேரம் எப்படி இருந்தது என்பதை பார்ப்பதற்காக வந்து அந்த ஒவ்வொரு செயலையும் அவர்கள் கண்காணித்து அதை அப்படியே செயல்படுத்துகிறார்கள் அன்பிற்குரிய சகோதரர்களே அதற்கு பிறகு நான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அவருடைய அவர்களின் இடப்பக்கமாக போய் தொழுகைக்கு நின்று கொண்டேன் அந்த நேரத்திலே நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலைவம் அவர்கள் எனது தலையை பிடித்து எனது காதை பிடித்தவர்களாக என்னை வலப்பக்கம் நிறுத்தினார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் முதலாவதாக இரண்டு ரகாத்துக்கள் தொழுதார்கள் மிக சிறிய இரண்டு ரகாத்துகளாக மிக எளிமையான இரண்டு ரகாத்துகளாக தொழுதார்கள் என்று அப்துல்லாஹி முன் அப்பாஸ் அல்ல அல்லா ஒன்று சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹாம் அவர்கள் இரவு வணக்கத்தை ஆரம்பிக்கின்ற போது முதலில் தொழுகின்ற இரண்டு ரகாத்துகள் மிக சுருக்கமாக அமைந்திருந்தது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்குகிறோம் ஏனெனில் சிலவர்களை நாம் பார்க்கிறோம் அவர்களுடைய ஆர்வம் மேலிட்டால் அவர்கள் என்ன செய்கிறார்கள் ஒரு நாள் இரவிலே தொழ வேண்டும் என்று எழுந்து ஆரம்பமாக தொழுகின்ற இரண்டு ரக்காத்துகளை மிக நீளமாக தொழுகிறார்கள் அதற்கு பிறகு அந்த ஆர்வம் குறைந்து விடுகிறது அதற்கு பிறகு என்ன செய்கிறார்கள் அந்த ஆர்வம் குறைந்து சிறியதாக தொழுவார்கள் இப்படி அந்த ஆர்வத்தை சரியாக அதை மேனேஜ் பண்ண தெரியாமல் சிலர் தள்ளாடுவதை நாம் பார்க்கிறோம் என் அருமையான சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வல்லாம் அவருடைய இரவு தொழுகை எப்படி அமைந்திருந்ததென்றால் அவர்கள் முதலாவதாக தொழுகின்ற இரண்டு ரக்காத்துகள் மிக சுருக்கமாக இருந்தது என்பதை இந்த இருந்து நாம் பார்க்கிறோம் அதே போன்று புகாரியுடைய ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ஆறாவது செய்தியிலே ஹுதைஃபார் அலி அல்லாஹன் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தியிலே சொல்கிறார்கள் காண இது அபாம் அலி தஹஜு நபி அவர்கள் இரவு தொழுகைக்காக தஹதுடைய நேரத்தில் எழுவார்கள் என்று சொன்னால் முதலாவது அவர்கள் பல் துளக்குவார்கள் என்று உதை ரதி அல்லாஹ் ஒன்று சொல்கிறார்கள் அன்புக்குரிய சகோதரர்களே இது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹனுடைய இரவு நேர முன்மாதிரியாக இருக்கிறது ஏனெனில் பலர் நினைக்கிறார்கள் பல் துளக்குவது என்பது நாம் மக்களுக்கு முன்னால் செல்லும் போதுதான் செய்ய வேண்டிய ஒன்றாக இருக்கிறது நாம் தொழுகைக்கு செல்லும் போது பல் துலக்க வேண்டியது இல்லை என்று நினைக்கிறார்கள் ஆனால் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி செல்லும் அவர்கள் முதலாவது பல்துலக்குவர்களாக இருந்தார்கள் அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுகிறார்கள் ஆதமுடைய மக்கள் எதன் மூலம் நோவினை அடைகிறார்களோ அதன் மூலம் வானவர்களும் நோவினை அடையக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே வாயிலிருந்து வருகின்ற வாடை என்பது ஏனையவர்களுக்கு ஒரு நோவினை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அது மாணவர்களுக்கும் நோவினை தரக்கூடியதாகத்தான் இருக்கிறது எனவே நாம் அல்லாஹின் தூதருடைய முன்மாதிரியை இங்கு பார்க்கிறோம் அவர்கள் பழுத்துலக்குவார்கள் அதேபோன்று புகாரியுடைய மூவாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஐந்தாவது செய்தி இந்த சுண்ணாவையும் நாம் மறந்து இருக்கிறோம் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலை வஸ்லாமனுடைய அந்த இரவு நேரத்திலே வருகின்ற செய்திகளிலே அப்போ உரை அல்லாஹ் அவர் சொல்கிறார்கள் இதை கல உங்கள் யாராவது ஒருவர் தூக்கத்திலிருந்து விழித்தார் என்று சொன்னால் அவர் என்ன செய்யட்டும் அவர் மூன்று முறை நாசியை நன்றாக சீரட்டும் நாசியை நன்றாக சீரட்டும் என்று ரசூல் சல்லல்லா அலுவலர் சொல்கிறார்கள் ஏனென்றால் ஷைத்தான் அங்குதான் இரவிலே தங்குகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிசவலம் குறிப்பிட்டார்கள் எனவே நறுமையான சகோதரே இது ஒரு சுண்ணாவாக இருக்கிறது இது நபி அவர்கள் காட்டித் தந்த வழிமுறையாக இருக்கிறது என்பதையும் நாம் இந்த செய்தியிலிருந்து விளங்குகிறோம் எனவே நறுமையானவர்களை நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் இரவு வணக்கத்தை ஆரம்பிக்கின்ற போது சுருக்கமாக இரண்டு ரக்காத்துக்களை கொண்டு ஆரம்பிப்பார்கள் என்ற செய்தியை பல ஹதீஸ் ஹதீஸ்களிலே பார்க்கலாம் முஸ்லீமில் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி நாலாவது செய்தியாக பார்க்க முடியும் அதே போன்று ரசூல்லாஹி சல்லாஹூ அலி வல்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் இதா காம அகதுக்கும் இனில் நபி அவர்கள் இதை செயல் செய்தது மாத்திரமல்ல நபி அவர்கள் சொல்கிறார்கள் உங்களில் யாராவது இரவில் தொழுகைக்காக எழுந்து நின்றால் அவர் என்ன செய்யட்டும் என்று சொன்னால் அவர் சுருக்கமாக இரண்டு ரகாத்துகளை தொழுது அந்த தொழுகை இரவு தொழுகை ஆரம்பிக்கட்டும் என்று சொல்கிறார்கள் அது அவருக்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படுத்தும் இப்போ இரவு தொழுகைக்காக எழுபவர் முதலில் ஆரம்பித்தவுடன் நீளமான ரகாத்துகளை தொழாமல் அவர் இரண்டு ரகாத்துகளை சுருக்கமாக தொழுது அந்த தொழுகை ஆரம்பிப்பதென்பது அவருக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும் என்பதை இந்த செய்திகளிலிருந்து நாம் விளங்குகிறோம் அதே போன்று நருமையான சகோதரர்களை ஆயிஷா ரோதியல்லாக அவர்களிடம் நபிகள் நாயகம் செல்லெல்லாகு அலைவு சமகூடைய இரவு தொழுகையை பற்றி கேட்கப்படுகிறது அந்த நேரத்தில் அவர்கள் சொல்கிறார்கள் காண எனாமு அவ்வலஹு நபி அவர்கள் இறைவனுடைய ஆரம்பத்திலே தூங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் வயக்கூமு ஆகிறகு அதனுடைய இறுதி பகுதியிலே தொழுகைக்காக எழுவார்கள் எழுந்து அவர்கள் தொழுவார்கள் பிறகு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தனது விரிப்புக்கு திரும்ப வருவார்கள் தனது விருப்பிலே வந்து திரும்ப அவர்கள் தூங்குவார்கள் ஃபஜருக்கு அதான் சொல்வார் என்றால் வசப அவர்கள் ஒரே அடியாக எழுவார்கள் என்றால் இன்று நாம் பார்க்கிறோம் சிலர் ஃபஜருக்கு எழுவதென்பது அவர்களுக்கு முடியாத ஒரு காரியமாக பல தடவை முயற்சி செய்து எல்லாமே வைத்தாலும் பல தடவைகள் முயற்சி செய்து சோம்பேறி தனத்தோடு எழுவதை பார்க்கிறோம் ஆனால் ஆயுஷா ருதி அல்லாஹன்னா சொல்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லா அலுஸ்லாம் அவர்கள் இரவு தொழுகை முடித்துவிட்டு அவர்கள் ஃபஜருடைய அதானை செய்யமடுக்கும் போது எழுவார்கள் எப்படி எழுவார்கள் சொன்னால் ஒரே அடியாக எழுவார்கள் அது மாத்திரமல்ல ஃபைன்கா நபி ஹாஜத்தன் எகத்தசல் அவர்களுக்கு குளிக்க வேண்டிய தேவை இருந்தால் குளித்து கொள்வார்கள் இல்லை என்றால் உதவி செய்துவிட்டு தொழுகைக்கு சென்று விடுவார்கள் என்று ஆயுஷா ருதி அல்லாஹன் அவர்கள் கூறக்கூடிய செய்தியையும் நாம் புகாரியில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறாவது செய்தியாக பார்க்கிறோம் எனவே நறுமையான சகோதரர்களே இந்த அடிப்படையிலே நாம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலிவசல்லம் அவருடைய அந்த இரவு நேரத்தை பற்றிய செய்திகளை நாம் இதன் மூலம் அறிகின்றோம் அது மாத்திரமல்ல அன்பிக்குரிய சகோதரர்களே அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இரவு வணக்கத்திலே ஒரு நடுநிலையையும் அதே போன்று ஒரு தொடர்ச்சியையும் கடைபிடிக்க வேண்டும் இரவு வணக்கத்தில் பொதுவாக உபரியான வணக்கங்களில் இந்த பண்பு காணப்பட வேண்டும் நாம் பார்க்கிறோம் ஒரு செய்தியை இந்த செய்தியை நீங்கள் முஸ்லீமிலே ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழாவது செய்தியாக பார்க்கலாம் அனசர் அது அல்லாஹ் ஒன்று செய்கிறார்கள் ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் மஸ்ஜிதுக்குள் நுழைகிறார்கள் அங்கு ஒரு கயிறு இரு தூண்களுக்கு மத்தியிலே கட்டப்பட்டு இருக்கிறது அப்போது நபி அவர்கள் கேட்கிறார்கள் ஏன் இந்த கயிறு கட்டப்பட்டிருக்கிறது அப்போது சொல்கிறார்கள் இது ஜெய்னப் பிரதியுல்ல அவர்கள் தொழுவதற்காகத்தான் கட்டப்பட்டிருக்கிறது அவர்களுக்கு ஒரு சோம்பேறித்தனம் வருகின்ற போது என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அதிலே சாய்ந்து தொழுவார்கள் அப்போது நபி அவர்கள் சொல்கிறார்கள் அதை அவிழ்த்து விடுங்கள் அந்த கயிறை அவிழ்த்து விடுங்கள் ஒரு உற்சாகமாக இருக்கும் போது தொழட்டும் அவர் அந்த சோம்பேறித்தனம் அப்படியான ஒரு நிலை உருவாகின்ற போது அவர் உட்கார்ந்து விடட்டும் என்று நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்வரம் சொல்கிறார்கள் எனவே நறுமையான சகோதரர்களே இரவு வணக்கத்தில் ஈடுபடுகின்ற நாம் முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் நாம் இரவு தொழுகையிலே ஈடுபடுகின்றோம் இரவு தொழுகையிலே ஈடுபடுகின்ற போது நமக்கு ஒரு வகையான ஒரு ஒரு சோம்பேறித்தனம் என்று ஒன்று வருகிறது அல்லது உடலில் உடல்ல வந்து ஒரு ஒரு அசௌகரியமான ஒரு நிலை ஒரு ஒரு கஷ்டமான ஒரு நிலை அப்படி நாம் உணர்கின்ற போது நாம் என்ன செய்யலாம் அல் குர்வானை எடுத்து ஓதலாம் அல் குர்வானை எடுத்து நாம் ஓதலாம் அல்லது நாம் து ஆ பிரார்த்தனையிலே ஈடுபடலாம் அல்லது நாம் அல்லாஹுவை தனிமையிலே நினைவு கூறுவதும் மிக உயர்ந்த இபாதத்தாக இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லாஹலம் சொல்கிறார்கள் மறுமையுடைய நாளில் நிழலே இல்லாத அந்த நாளில் அல்லாஹுடைய நிழல் ஏழு சாராருக்கு கிடைக்கும் என்ற அந்த ஹதீசிலே நாம் பார்க்கிறோம் ஒருவர் தனிமையில் இருந்து அல்லாஹுவை நினைத்தவராக கண்ணீர் வடிக்கிறார் இவருக்கும் அல்லாஹ் மிகப்பெரிய கண்ணியத்தை மறுமையிலே கொடுக்கிறான் எனவே இரவு வணக்கத்தில் ஈடுபடுகிறோம் இரவு வணக்கத்தில் ஈடுபடுகின்ற போது ஒரு சோம்பேறித்தனம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த உடம்புக்கு ஒரு மாய்ச்சலான ஒரு தன்மை உருவாகிறது என்று சொன்னால் நாம் என்ன செய்யலாம் குரானை ஓதலாம் துவாவுலே கவ ஈடுபடலாம் அல்லாஹுவை தனிமையிலே உட்கார்ந்து நினைவு கூறலாம் இப்படி நாம் என்ன செய்யலாம் அதற்கு பிறகு மறுபடியும் நாம் தொழுகைக்கு வரலாம் தொடர்ந்து தொழ வேண்டும் என்பது நாம் என்ன செய்யலாம் தொடர்ந்து தொழுதும் முடித்து விட வேண்டும் ஒரே மூச்சில் என்ன செய்து விட வேண்டும் பதினோரு ரகாத்தையும் தொழுதும் அப்படி அல்ல நாம் இரண்டு ரகாத்துகள் தொழுவது அதற்கு பிறகு நாம் உட்கார்ந்த குர் ஓதுவது பிரார்த்திப்பது அல்லாஹுவை தனிமையிலே நாம் நினைவு கூறுவது இப்படி ஏனைய இபாதத்துகளிலும் நாம் கவனம் செலுத்தலாம் எனவே நறுமையா இப்படி நாம் செய்கின்ற போது அந்த ஆர்வம் குறையாமல் அந்த இபாதத்தை தொடர்ந்து செய்வதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும் என்பதை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அதேபோன்று பாருங்கள் முஸ்லீமிலே ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொம்பதாவது செய்தியாக இடம்பெறுகிறது ஒரு நாள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலேவசல்லம் அவர்கள் தனது வீட்டுக்கு வருகிறார்கள் வீட்டுக்கு வருகின்ற போது அங்கே ஒரு பெண்மணி பனு அசத் கோத்திரத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி ரசூல் வீட்டிலே இருக்கிறார்கள் அப்போது ரசூலுல்லாஹி உள்ளாஹி சல்லா அலுவலம் அவர்கள் ஆயிஷா ரதி அல்லாம் கேட்கிறார்கள் யார் இந்த பெண்மணி என்று கேட்கிறார்கள் கேட்கின்ற போது ஆயிஷா ரதி அல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் இந்த பெண்மணி யார் தெரியுமா ல தனாமு பில்லை இந்த பெண் இரவிலே தூங்க மாட்டார்கள் இந்த பெண் இரவிலே தூங்காமல் தொழுது கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெண் என்று ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலையாமிடம் ஆயிஷா ரதி அல்லாஹ்னா சொல்கிறார்கள் யார் அந்த பெண்மணி என்று கேட்கும்போது ஆயிஷா ரதி அல்லாஹ்னா சொன்ன பதில் இதுதான் இந்த பெண்மணி யார் இரவிலே தூங்காமல் தொழுகின்ற பெண்மணி என்று அனைவராலும் அறிமுகமாகிய ஒரு பெண் அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி சல்லா அலுவலம் அவர்கள் மஹ் என்று சொன்னார்கள் மஹ் என்றால் அதை விடுங்கள் என்று சொன்னார்கள் அதை விடுங்கள் என்று சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் அலை கும்மா துத்தி கூணம் இனல் அமால் நீங்கள் உங்களால் முடிந்த அமல்களை அதாவது சுண்ணத்தான அமல்களை பொறுத்தவரையில் ரசூலுல்லாஹி சல்லாம் சொல்கிறார்கள் உங்களால் முடிந்த அமல்களை நீங்கள் செய்யுங்கள் ஃபைன் அல்லாஹ் அலா எமல்லு ஹத்தா தமல்லு நீங்கள் சோர்வடைகின்ற வரை அல்லாஹ் நன்மைகளை வழங்குவதிலே சோர்வடைவது கிடையாது புகாரிகளை ஆயிரத்தி நூத்தி ஐம்பத்தி ஓராவது செய்தியாக இதை நாம் பார்க்கின்றோம் அதே போன்று என் அருமையான சகோதரர்களே மற்றொரு செய்தியிலே நாம் பார்க்க முடிகிறது நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அலைவர் செல்லம் அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு ஒரு சந்தர்ப்பத்திலே ஒரு பெண்மணி அந்த வழியாக செல்கின்ற போது ரசூலுல்லாஹி லாஹி சல்லாஹ் அலிசலம் அவர்கள் கேட்கிறார்கள் யார் இந்த பெண்மணி என்று கேட்கும் போது சொல்லப்படுகிறது இவர்தான் ஹவுலா என்று சொல்லப்படுகிறது அப்போது சொன்னார்கள் இந்த பெண்மணி யார் தெரியுமா இரவிலே தூங்காமல் நின்று வணங்கக்கூடிய ஒரு பெண்மணி அப்போது ரசூலுல்லாஹி லாஹி சல்லா அலிஸ்லம் சொல்கிறார்கள் மினல் அமலிமா துயூன் உங்களால் நீங்கள் முடிந்த அமலை எடுத்துக் கொள்ளுங்கள் செய்யுங்கள் அல்லாஹ் வந்து நீங்கள் சோர்வடைகின்ற வரை அல்லாஹ் சோர்வடைவது கிடையாது என்ற செய்தியை முஸ்லீமில் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தொன்பதாவது செய்தியாகவும் நாம் பார்க்கிறோம் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே எனவே நாம் சோர்வடைந்து விடாமல் நாம் சிலர் பார்க்கிறோம் சிலருக்கு ஆர்வம் மேலிட்டவுடன் என்ன செய்வார்கள் ஒரே நாளில் அந்த ஆர்வத்தை அப்படியே முடித்து விடுவார்கள் அதற்கு பிறகு பல வாரங்கள் பல மாதங்கள் எதுவுமே கிடையாது இப்படி இல்லாமல் நாம் ஆர்வத்தை பங்கு வைப்போம் என்று சொன்னால் நாம் தொடர்ச்சியாக செய்வதற்கு அது நமக்கு உதவியாக இருக்கும் அந்த ஆர்வத்தை நாம் உரிய முறையில் பங்கு வைத்து செயல்படும் போது தொடர்ச்சியாக செயல்பட முடியும் ரசூல்லாஹி சல்லா அலுவலிஸ்லம் அவர்கள் நமக்கு சொன்னதும் அதுதான் அல்லாஹ் விரும்புவது எதை என்றால் குறைவாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்கின்ற வணக்கங்களைத்தான் அல்லாஹ் விரும்புகிறான் என்று நபிகள் நாயகம் சல்லா அலுவலம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் எனவே அன்புக்குரிய சகோதரர்களே அதே ஒரு இஸ்லாமிய குடும்ப அமைப்பை பொறுத்தவரையில் அந்த இஸ்லாமிய குடும்ப அமைப்பிலே கணவன் மனைவிக்கு மத்தியிலே நன்மைகளில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் உபரியான வணக்கங்களில் ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும் குறிப்பாக இரவு கால வணக்கங்களில் ஒருவருக்கு ஒருவர் உதவியாக இருக்க வேண்டும் அந்த தொடரிலே நாம் நசாயிலே ஆயிரத்தி அறுநூத்தி பத்தாவது செய்தியாக பார்க்கிறோம் அப்போ உரை ஆரதி அல்லாஹு ரிவாய்த்து செய்கிறார்கள் அல்லாஹ் உரஜுலன் அல்லாஹ் ஒரு மனிதருக்கு அருள் புரிவானாக இது அல்லாஹுடைய ரசூல் கேட்ட துவா சாதாரண ஒரு விஷயம் அல்ல நபி அவர்கள் கேட்ட ஒரு துவா அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு அருள் புரிவானாக அல்லாஹுடைய தூதர் கேட்ட ஒரு துவா அந்த மனிதர் யார் காமமின்லையில் அவர் இரவிலே எழுந்திருக்கிறார் எழுந்து அவர் தொழுகின்றார் தொழுகதன் பிறகு தனது மனைவியையும் தொழுகைக்காக எழுப்பி விடுகிறார் அந்த மனைவி எள மறுக்கின்ற போது தண்ணீரை முகத்திலே தொழித்தாவது அவர் எழுப்பி விடுகிறார் இந்த மனிதருக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அவை எந்த வீட்டுக்கு அல்லாஹுடைய ரஹமத்தும் அருளும் வருகிறது என்பதை நாம் இந்த ஹதீசிலிருந்து விளங்குகிறோம் அதே போன்று நபி அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு பெண்ணுக்கு அருள் புரிவானாக அந்த பெண் இரவிலே எழுந்து தொழுகின்றாள் தொழுதுவிட்டு தனது கணவனையும் தொழுகைக்காக எழுப்பி விடுகின்றாள் நருமையான சகோதரர்களே கணவன் மறுக்கின்ற போது தண்ணீரை முகத்திலே தொளித்தாவது எழுப்பி விடுகின்றாள் இந்த பெண்ணுக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக அவ எந்த குடும்பத்துக்கு எந்த வீட்டுக்கு அல்லாஹுடைய ரஹமத்தும் அருளும் வருகிறது என்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இன்று வேதனை என்ன ஃபஜ்ரே இல்லாமல் தொலா ஃபஜ்ரே இல்லாமல் தூங்கக்கூடியவர்கள் எத்தனை வீடுகள் இருக்கின்றன அல்லாஹுடைய ரஹமத் அருள் எங்கே வரப்போகிறது எனவே அன்பிக்குரிய சகோதரர்களே இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம் நசாயில் ஆயிரத்தி அறுநூற்றி பத்தாவது செய்தியாக இபுனுமாஜாவில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி ஓராவது செய்தியாக பார்க்கலாம் அபு சயிது அவர்கள் அறிவிக்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹூ அலைவசல்ல அவர்கள் குறிப்பிட்டார்கள் எந்த ஒரு மனிதர் இரவிலே எழுகின்றார் இரவிலே எழுந்து அவர் என்ன செய்கிறார் தனது மனைவியையும் எழுப்பி விடுகிறார் எழுப்பி அந்த இருவருமாக சேர்ந்து என்ன செய்கிறார்கள் இரண்டு பேரும் ரெண்டு ரகாத்தான் தொழுகிறார்கள் அதிகம் எப்படி அல்லாவுடைய சொல்றாங்க அவர்கள் ரெண்டு ரகாத்துகள் தொழுவார்கள் என்று சொன்னால் அல்லாஹு தாலா அந்த இருவரையும் அல்லாஹுவை அதிகமாக நினைவு கூறக்கூடியவர்களிலே அல்லாஹ் எழுதிவிடுகிறான் அந்த இருவரையும் அல்லாஹ் யார் எதிலே எழுதிவிடுகிறான் அல்லாஹுவை அதிகம் நினைவு கூறக்கூடியவர்களில் அல்லாஹ் அந்த இருவரையும் பதிவு செய்து விடுகிறான் அந்த இருவருடைய பேர்களையும் பதிவு செய்து விடுகிறான் மாஜாவுடைய ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி செய்தி செய்தி அஸ்ஷேக் அல்பான் ரஹ்மூல்லா அவர்கள் இதை சஹை என்று குறிப்பிடுகிறார்கள் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே அதேபோன்று அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவிசனுடைய வாழ்நாளிலே பாருங்கள் ஒருமுறை அவர்கள் தனது அருமை மகளுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள் ஃபாத்திமா ரொதி அல்லாஹைய வீட்டுக்கு செல்கிறார்கள் அங்கு சென்று அந்த இருவரிடமும் கதவை தட்டிவிட்டு அந்த வீட்டுக்கு செல்க அனுமதி பெற்றுவிட்டு செல்கிறார்கள் சென்று போய் கேட்கிறார்கள் நீங்கள் இருவரும் தொழவில்லையா என்று கேட்கிறார்கள் இரவு நேரத்திலே சென்று கேட்கிறார்கள் அப்போது அலிரொதி அல்லாஹூனு சொல்கிறார்கள் அல்லாஹுடைய ரசூலே எமது உயிர்கள் அல்லாவுடைய கைவசம் தான் இருக்கிறது அல்லாஹ் நாடிய நேரத்தில் எம்மை எழுப்பி விடுவான் என்று சொன்னபோது நபி அவர்கள் தனது தொடையிலே வேகமாக தட்டியவர்களாக திரும்பினார்கள் அப்போது சொன்னார்கள் வகானல் இன்சானு அக்சர ஷே இன்ஜிதலா மனிதன் அதிகமாக தற்கிக்க கூடியவனாக இருக்கிறான் என்ற குரானுடைய வசனத்தை ஓதிய ஓதியவர்களாக திரும்பினார்கள் என்ற செய்தியை முஸ்லீமிலே ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலாவது செய்தியாக நாம் பார்க்கிறோம் எனவே நறுமையான சகோதரர்களே இந்த அடிப்படையிலே இந்த செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற போது நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவஸ்லம் அவர்கள் ஆர்வப்படுத்தினார்கள் ரசூலுல்லாஹி ரசூல்ல்லாஹி சல்லாஹூ அலிவசல்லம் அவர்கள் இரவு வணக்கத்தில் ஈடுபடுவார்கள் ஈடுபட்டுவிட்டு என்ன செய்வார்கள் என்று சொன்னால் தனது மனைவியையும் இரவு வணக்கத்துக்காக எழுப்பி விடுவார்கள் வித்திரை தொழுவதற்காக ஆயிஷா ரதி அவர்களை எழுப்புவார்கள் என்ற செய்தியையும் நாம் ஹதிஷ் கிரந்தங்களிலே பார்க்கிறோம் எனவே அந்த அடிப்படையிலே என் அருமையான சகோதரர்களே இந்த இரவு வணக்கத்திலே சுண்ணத்தான வணக்கங்களில் ஒரு இஸ்லாமிய குடும்பம் என்பது ஒருவருக்கு உதவியாக இருக்க வேண்டும் என்பதையும் நாம் இந்த செய்திகள் விளங்குகிறோம் அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே நபிகள் நாயகம் சல்லல்லாவுலிஸ்லாம் அவர் சொல்கிறார்கள் ஒரு துப்பாக்கியமிக்க ஒரு மனிதனை பற்றி சொல்கிறார்கள் அதை பற்றி எச்சரிக்கிறார்கள் புகாரியில ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ரெண்டாவது செய்தியாக இடம்பெறுகிறது அம்ரி முன ஆசர் அல்லாஹ் அவர்களை பார்த்து நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் சொல்கிறார்கள் எப்படி சொல்கிறார்கள் அம்ரே அம்பரிபுன ஆஷ அத அப்துல்லாஹின ஆஸ் ஆஷ் அவர்களை அப்துல்லா என்று அழைத்து சொல்கிறார்கள் ல தகூன் மிஸ்ல ஃபு ஃபுலான் இந்த மனிதரைப் போன்று நீர் ஆகிவிடாதீர் கன யகூமுல்லே அந்த மனிதர் இரவிலே எழுந்திருக்கிறார் ஃபதர க கயாமல்லே அவர் இரவிலே தொழுவது கிடையாது இரவிலே தொழுவதை விட்டு விடுகிறார் இன்று நம்மில் அதிகமாக நிலை இதுவாகத்தான் இருக்கிறது இரவிலே அதிகமானவர்கள் விழித்து இருக்கிறார்கள் இமாதத்துக்காக அல்ல அல்லாஹுவை தொழுவதற்காக அல்ல குரானை ஓதுவதற்காக அல்ல நன்மைகளுக்காக அல்ல மாறாக பாவமான காரியங்களுக்காக அதிகமானவர்கள் விழித்திருப்பதை பார்க்கிறோம் அதிகமாக இரவு காலங்களில் இரவு காலங்களை பாவங்களில் கழிப்பதை பார்க்கிறோம் நருமையான சகோதரர்களே இந்த செய்தியிலே ரசூலுல்லாஹி உள்ளாஹி சல்லா அவர்கள் எதை எச்சரிக்கிறார்கள் என்று சொன்னால் இரவிலே எழுந்திருந்தும் இரவை இரவிலே தொலாத மனிதரை பற்றி தான் ரசூல் உள்ளாஹி சல்லா அவர்கள் எச்சரிக்கிறார்கள் அருமையான சகோதரர்களை நாம் சொன்னோம் இரவு என்பது துவாவுக்கு மிகச் சிறந்ததாக இருக்கிறது என்பதை பற்றி நாம் சொன்னோம் அந்த தொடரிலே நபிகள் நாயகம் செல்ல அோ அலைவ அவர்கள் இரவு நேரத்திலே என்னென்ன துவாக்களை எல்லாம் கேட்டிருக்கிறார்கள் என்னென்ன துவாக்களை எல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று சில துவாக்களை நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன் இன்னும் சில துவாக்களை நாம் பார்ப்போம் நபிகள் நாயகம் செல்லல்லாஹோ அலைவ செல்லம் அவர்கள் அவர்களுடைய இரவு தொழுகையை அவர்கள் முடித்துவிட்டு என்ன செய்வார்கள் என்றால் குரட்டை வருகின்ற அளவுக்கு அவர்கள் தூங்குவார்கள் தூங்கிவிட்டு சில ரிவாயத்துக்கள் அவர்கள் செய் மிஸ்வாக் செய்து பல் விட்டு உதவு செய்து விட்டு வருவார்கள் என்று வருகிறது இன்னும் சில ரிவாயத்துக்கள் அவர்கள் உதவு செய்யாமலே தொழுகைக்கு வருவார்கள் என்று வருகிறது இதை சொல்லுகின்ற போது நாம் ஹதீஸ்களை பார்க்கிறோம் இது அல்லாஹுடைய ரசூலுக்கு மாத்திரம் உரிய சிறப்பு ஏனென்றால் அல்லாஹ் நான் சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூவதருடைய கண்கள் தான் தூங்குமே தவிர அவருடைய உள்ளம் தூங்க மாட்டாது என்று சொல்கிறார்கள் எனவே அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலைவாசலம் அவர்களுக்குரிய தனிச்சிறப்பாக இதை நாம் விளங்கிக்கொள்ள வேண்டும் அதேபோன்று அந்த செய்தியிலே அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரத்யாவுடைய அந்த செய்தியிலே நாம் பார்க்கிறோம் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் ஃபஜருடைய தொழுகைக்காக மாதீன் அதான் சொல்லிவிட்டால் அல்லாஹுடைய தூதர் வெளியேறுவார்கள் அப்போது அவர்கள் ஓதக்கூடிய துவா மிக முக்கியமானதாக இருக்கிறது அல்லாஹு மஜ் அல் ஃபி அல் பி நூரா

எனது உள்ளத்தை ஒளிமயமானதாக ஆக்கிவிடுவாயாக ஆக்கி விடுவாயாக அந்த பிரகாசத்தை ரசூல் லாஹி சல்லா அலிஸ்லம் அவர்கள் தனது உள்ளத்திலும் தனது நாவிலும் அதே போன்று தனது செவியிலும் தனது பார்வையிலும் தனக்கு முன்னாலும் தனக்கு பின்னாலும் தனக்கு மேலாலும் தனக்கு கீழாலும் கேட்கிறார்கள் அல்லாஹ் எனக்கு பிரகாசத்தை தந்துவிடு என்று கேட்கிறார்கள் எனவே நருமையான சகோதரர்களே அந்த பிரகாசம் என்பது அல்லாஹுடைய தீன் மார்க்கமாக இருக்கிறது உண்மையில் அந்த பிரகாசம் நமது உள்ளத்திலும் நமது பார்வையிலும் நமது செவியிலும் நமது வார்த்தையிலும் நமது ஒவ்வொரு செயலிலும் வந்துவிடும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற்று விடுவோம் அந்த பிரகாசம் என்பது நேர்வழியாக இருக்கிறது நமது வார்த்தையில் நேர்வழி நமது செவியில் நேர்வழி நமது பார்வையில் நேர்வழி நமது ஒவ்வொரு அசைவுகளிலும் அந்த நேர்வழியை பிரார்த்திப்பது என்பது எவ்வளவு உயர்ந்த ஒரு பிரார்த்தனையாக இருக்கிறது என்பதை நாம் நினைவிலே கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் எனவே இந்த வழிமுறையை இந்த சுண்ணாவை நமது வாழ்விலே நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் அதே போன்று முஸ்லிமிலே ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி ஏழாவது செய்தியாக இடம்பெறுகிறது ஆயிஷா ரதி அல்லாஹுனாவிடம் கேட்கப்படுகிறது நபிகள் நாயகம் சல்லாஹு அலி வல்லம் அவர்கள் இரவு தொழுகையிலே எதை கொண்டு ஆரம்பிப்பார்கள் அவர்கள் தொழுகைக்காக நின்றுவிட்டால் எதை பிரார்த்திப்பார்கள் என்று கேட்கும்போது ஆயிஷா ரதி அல்லாஹுனா சொல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் எதை ஓதுவார்கள் என்று சொன்னால் அல்லாஹும்ம ரப்ப ஜிபரா இல் வீகில் வ இஸ்ராஃபீல் ஃபாத்திர சமாவாத்தி வல் அருத் ஆலிமல் ஹைபி வஷாத أنت تحكم بين عبادك فيما كانوا فيه يختلفون إهدني لما إختلف فيه من الحق بإذنك إنك تهدي من تشاء إلى صراط مستقيم مسلم <applause> يا نابتي يا بردي الله تود يدي برارتي بارهل جبريل ربي عليك العرش الله படைத்திருக்கக்கூடிய படைப்பினங்களில் வானவர்கள் மிக பிரமாண்டமான ஒரு படைப்பாக அவர்கள் இருக்கிறார்கள் அதேபோன்று மீகா இலடைய ரப்பை அழைக்கிறார்கள் இஸ்ராஃபிலுடைய ரப்பை அழைக்கிறார்கள் வானங்கள் பூமியை படைத்த ரப்பை அழைக்கிறார்கள் அதேபோன்று மறைவானவற்றையும் வெளிப்படையான அனைத்தையும் அறிகின்ற ரப்பை அழைக்கிறார்கள் அழைத்து என்ன சொல்கிறார்கள் நீதான் உனது அடியார்களுக்கு மத்தியிலே அவர்கள் எதிலே கருத்து முரண்பட்டார்களோ அதில் நீதான் தீர்ப்பளிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் எனவே அவர்கள் அந்த கருத்து முரண்பட்டதிலே எது உண்மையோ எது சத்தியமோ அதன் பக்கம் எனக்கு நேர்வழியை காட்டி விடுவாயாக உனது அருளின் மூலமாக நிச்சயமாக நீ நாடியவர்களுக்கு நேர்வழியை காட்டக்கூடியவனாக வழங்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்ற இந்த துவாவை நபிகள் நாயகம் சல்லா சுமார்கள் பிரார்த்திப்பார்கள் எனவே நறுமையான சகோதரர்களே இந்த நேர்வழி என்பது எவ்வளவு உயர்ந்ததாக இருக்கிறது இந்த நேர்வழி அல்லாஹுடைய தூதர் அந்த இரவு தொழுகையிலே பிரார்த்திக்கிறார்கள் எனவே இது மிக உன்னதமான சிறந்த ஒரு துவாவாக இருக்கிறது இதை நாம் ஓதி வரக்கூடியவர்களாக மாற வேண்டும் அதே போன்று நபிகள் நாயகம் அலைவு அலைவசல்லம் அவர்கள் அற்புதமான துவாக்களை கேட்டிருக்கிறார்கள் மிக அற்புதமான துவாக்களை நாம் பார்க்கிறோம் பொதுவாக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அலையஸ்லம் அவர்கள் தொழுகையிலே கேட்கக்கூடிய துவாக்களை நாம் இரவு தொழுகையிலே அதிகம் அதிகம் கேட்கலாம் ننقل عند تدريل مسلم اليدم برهن رعاية 848 سيدية باركالام علي بن أبي تالب رضي الله عنه الرواية الشيخ رارهل الله رضي الله عنه رسول الله عنه رضي وجهه للذي فطر السماوات والأرض حنيفاً وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحيايا ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك أمرت وأنا من المسلمين اللهم أنت الملك لا إله إلا أنت أنت ربي وانا عبدك ظلمت نفسي واعترفت بذنبي فاغفر لي ذنوبي جميعا انه لا يغفر الذنوب الا انت، واهدني لاحسن الاخلاق لا يهدني لا يهدي لاحسنها الا انت، واصرف عني سيئها لا يصرف عني سيئها الا انت، لبيك وسعديك والخير كله في يديك، والشر ليس اليك، انا بك واليك تبارك وتعاليت استغفرك واتوب اليك. என் அருமையான இரவு என்பது துவாவுக்கு சிறந்த நேரமாக இருக்கிறது அதிலும் ஒருவர் தொழுகைக்காக தக்பீர் கட்டிவிட்டால் தொழுகையிலே கேட்கக்கூடிய துவாக்கள் மிக சிறப்பாக இருக்கிறது என் அருமையானவர்களை இரவிலே அனைவரும் தூக்கத்தில் இருக்கின்ற போது இந்த துவாக்களை ஒருவர் அல்லாஹிடத்திலே கேட்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் அவற்றை ஏற்றுக்கொள்ளக்கூடியவனாக இருக்கிறான் இந்த துவாவும் அற்புதமான வார்த்தைகளை பொருளை உள்ளடக்கியதாக இருக்கிறது அல்லாஹ்வின் பக்கம் ரப்பின் பக்கம் வானங்களை பூமி எவன் படைத்தானோ அவன் பக்கம் எனது முகத்தை நான் திருப்புகிறேன் என்று இதிலே வருகிறது இந்த தீனை களப்பற்ற முறையிலே பரிசுத்தமான முறையிலே பின்பற்றக்கூடியவனாக நான் இருக்கிறேன் நான் ஒரு இணை வைப்பாளனாக நான் இல்லை என்னுடைய தொழுகை நான் அறுத்து பலியிடக்கூடியவைகள் நான் உயிர் வாழ்வது எனது மரணம் அனைத்தும் அல்லாஹ்வுக்காக அவனுக்கு எந்த ஒரு இணையும் இல்லை நான் அவனுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டிய ஒரு முஸ்லிமாக தான் நான் ஏவப்பட்டிருக்கிறேன் நீ எனது ரப்பாக ஆட்சியாளனாக நீ இருக்கிறாய் வணக்கத்துக்குரிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை நீ என்னுடைய ரப் நான் உனது அடிமை நான் எனது நப்சிக்கே அநியாயம் செய்து கொண்டேன் எனது பாவங்களை எல்லாம் நான் உணர்ந்து கொண்டேன் எனவே என்னை மன்னித்து விடுவாயாக என்னுடைய எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக மன்னிக்கக்கூடிய உன்னை தவிர வேறு யாரும் இல்லை எது எது உண்மையான சிறந்த பண்புகளாக இருக்கின்றனவோ அதன் பக்கம் எனக்கு நேர்வழியை காட்டி விடுவாயாக உன்னை தவிர அழகான முறையிலே நேர்வழியை காட்டக்கூடியவர்கள் வேறு யாரும் இல்லை அதே போன்று எது தவறோ எது பாவமோ அதை விட்டு என்னை திருப்பி விடுவாயாக அதை விட்டு திருப்பக்கூடியவர்கள் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை உனக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டு விட்டேன் அடிபணிந்து விட்டேன் நன்மைகள் அனைத்தும் உனது கை கரங்களிலே இருக்கின்றன தீமைகள் உன்னிடம் இல்லை அதே போன்று நீ உயர்ந்தவனாக பாக்கியம் நிறைந்தவனாக நீ இருக்கிறாய் நான் உன்னிடமே தௌபா செய்து பாவ மன்னிப்பு தேடி மீண்டேன் என்ற இந்த துவாரின் அருமையான சகோதரர்களை அற்புதமான ஒரு பிரார்த்தனை இதை இரவு தொழுகையிலே ஒரு ஓதுவார் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் இதில் அந்த அடியான் கேட்கக்கூடிய அனைத்தையும் வழங்கக்கூடியவனாக இருக்கிறான் அதே போன்று இரவு தொழுகையில நாம் ருகோவிலே ரகாத்து வபிக தூ விகுல அஸ்லம் வாதமி வாசபி இது இரவு தொழுகையில் என்று நாம் விளங்கிக் கொள்ளக்கூடாது ஆனால் இரவு தொழுகையில் இது மிகவும் சிறப்பு பெறுகிறதேன் இரவென்பது இருக்கிறது நபி அவர்கள் பிறகு சிறந்த தொழுகையாக இரவு தொழுகையை தான் சொன்னார்கள் எனவே இந்த துவா ஒரு அல்லாஹுக்கு அவர் பணிந்தவராக அல்லாஹ் உனக்காகவே ருக்கு செய்கிறேன் உன்மீதே நம்பிக்கை கொண்டேன் உனக்கு நான் முழுமையாக கட்டுப்பட்டேன் என்னுடைய செவியும் என்னுடைய பார்வையும் என்னுடைய சிந்தனையும் என்னுடைய எலும்புகளும் மூட்டுக்களும் அனைத்தும் உன்னை பயப்படுகின்றன அஞ்சுகின்றன என்ற இந்த வார்த்தைகள் அதே போன்ற நருமையான சகோதரர்களே அவர் இருந்து எழுகிறார் எழுந்து அல்லாஹ் அலக்கல் ஹம் அல்லாஹும ரப்பன் அலக்கல் ஹெம்த் மில் அஸ் அம் அவாதி வொமில் அல் அரு வமின்லமா பைன் அஹுமா வமின்லமா ஷேத்மி ஷே இம்பாத் என்ற இந்த வார்த்தைகள் வானங்கள் பூமியுடைய இடையளவுக்கு அதனுடைய நிறைய அளவுக்கு அல்லாஹுவுக்கு புகழ் அனைத்தும் அல்லாஹ் நாடி அளவுக்கு

என்ற இந்த துவாவை சுஜூத் அல்லாவுக்கு அடியான் நெருக்கமாக இருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதுவும் இரவு இன்னும் அவர் நெருக்கமாக இருக்கக்கூடிய நேரம் என் அருமையானவர்களே அல்லாஹ் நான் உனக்காக சுஜூத் செய்தேன் உன்னையே நம்பிக்கை கொண்டேன் உனக்கு நான் கட்டுப்பட்டேன் என்னுடைய நீ படைத்த என்னுடைய இந்த முகம் என்பது உனக்கே சுஜூத் செய்கிறது நீ பாக்கியம் நிறைந்தவனாக அழகான ஒரு படைப்பாளனாக நீ இருக்கிறாய் என்று இதை நாம் சொல்வது அதே போன்று சுஜூதுடைய இன்னும் இருக்கின்றது அல்லாஹு அல்லாஹு மகபிர்லி இதை ருக்குவிலும் ஓதலாம் சுஜூதிலும் ஓதலாம் அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹு மன்னிப்பை தேடுகின்ற இந்த வார்த்தைகள் அதே போன்று சுஜூதிலே அல்லாஹூ மகபிர்லி தன்பி குல்லஹு வ வ வ குல்லஹோ திக் வ ரஹு இதிலே யா அல்லாஹினுடைய சிறிய பெரிய நான் பழைய பாவங்கள் புதிய பாவங்கள் அதே போன்று ரகசியமாக பகிரங்கமாக செய்த எல்லா பாவங்களுக்குமான மன்னிப்பு ஒருவர் என் அருமையான சகோதரர்களே இந்த துவாக்கள் அதே போன்று இந்த செய்தியை முஸ்லீம் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி எட்டாவது செய்தியாக நீங்கள் பார்க்கலாம் அதே போன்று அத்தகையாத்தை ஒருவர் அந்த தஷஹூதை ஓதி முடிக்கிறார் சலாம் சொல்வதற்கு முன்னால் அல்லாஹு மா மத்தம் தூ ஒர்து ஒமா அசுர்து ஒமா அலந்து ஒமா அசுரஃப்து முகத்திமு அந்த இல்ல انت என்ற இந்த துவா நான் செய்த முன் செய்த பாவங்கள் பின் செய்த பாவங்கள் நான் ரகசியமாக அதே போன்று வெளிப்படையாக நான் வரம்பு மீறியவைகள் நான் அறியாமல் செய்தவைகள் இந்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக என்று உன்னை மன்னிக்க கூடியவர்கள் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்ற இந்த துவா இதை ஒரு சலாம் கொடுப்பதற்கு முன்னால் எனவே இரவு தொழுகை என்பது ஒரு இன்பமான ஒன்றாக இருக்கிறது அந்த இன்பத்தை நாம் உண்மையாக அடைந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அல்லாவின் தூதர் சல்ல இரவு நேரம் எப்படி கழிந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் ஆயிஷா ரூ அல்லாஹன்னா சொல்கிறார்கள் ஒரு நாள் இரவு அல்லாஹுடைய தூதரை நான் படுக்கையிலே காணவில்லை நான் அங்குமிங்குமாக தடவி தடவி பார்க்கின்ற போது அல்லாவின் தூதருடைய பாதங்கள் அப்படியே நட்டப்பட்டிருக்கின்றன அவர்களுடைய பாதங்கள் நட்டப்பட்டு அவர்கள் சுஜூதிலே இருக்கிறார்கள் என் அருமையானவர்களே அந்த நேரத்தில் அல்லாஹுடைய தூதர் கேட்ட துவா என்ன தெரியுமா அல்லாஹுமா என்ற இந்த துவா உனது திருப்பொருத்தத்தின் மூலமாக உனது ரிவாவின் மூலமாக உனது கோபத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் உனது மன்னிப்பின் மூலமாக உனது தண்டனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன் அதேபோன்று நீ உன்னை எந்த வார்த்தைகளை கொண்டு உன்னை புகழ்ந்து கொண்டாயோ அதை கொண்டே நான் உன்னை புகழ்கிறேன் உன்னை வேறு வார்த்தைகளால் புகழ்வதற்கு நான் சக்தி பெற மாட்டேன் என்ற இந்த வார இந்த துவா முஸ்லீமிலே ஆயிரத்தி நூத்தி பதினெட்டாவது செய்தியாக இடம்பெறுகிறது என அல்லாஹுடைய தூதர் சல்லாஸ்லாம் அவர்கள் சுஜூதிலே இரவு தொழுகையிலே இதை பிரார்த்தித்தார்கள் என்று பார்க்கிறோம் அதே போன்று முஸ்லீமிலே நீங்கள் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி நாலாவது செய்தியாக பார்க்கலாம் அப்துல்லாஹிபுன் அப்பா சலி அல்லாஹ் அவர் ரிவாய்த்து செய்கிறார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹா அலிஸ்லாம் அவர்கள் இரவு தொழுகைக்காக எழுந்துவிட்டால் அவர்கள் என்ன கேட்பார்கள் ஹம்த் أنت نور السماوات والأرض ولك الحمد أنت قيوم السماوات والأرض ولك الحمد أنت رب السماوات والأرض ومن فيهن أنت الحق ووعدك الحق وقولك الحق ولقاؤك حق والجنة حق والنار حق والساعة حق اللهم لك أسلمت وبك آمنت وعليك توكلت வை லேய் க அனத் வபிக ஹாசம் து வைலை கஹாகம் து ஃபஹ் பிர்லி ம கதம் து வஹர் து வா ஸ்ரர் து வா அலன் இல்லா அந் அன்பிக்குரிய சகோதரர்களே அல்லாஹுடைய தூதர் இரவு நேரத்தில் எழுந்து கேட்கக்கூடிய இந்த துவாவுடைய அற்புதமான பொருளை பாருங்கள் யா அல்லாஹ் நீதான் வானங்கள் பூமியுடைய புகழாகவும் பிரகாசமாகவும் நீதான் இருக்கராய் நீதான் இந்த வானங்கள் பூமியெல்லாம் நிலைவெச் செய்திருக்கராய் நீதான் வானங்கள் பூமியுடைய ரப்பாக இருக்கிறாய் உனக்கே புகழ் அனைத்தும் உன்னுடைய வாக்கென்பது உண்மையானதாக இருக்கிறது உனது வார்த்தைகள் என்பது உண்மையாக இருக்கிறது உன்னை சந்திப்பதென்பது உண்மையாக இருக்கிறது சுவர்க்கம் உண்மையாக இருக்கிறது நரகம் உண்மையாக இருக்கிறது மறுமை என்பது உண்மையானதாக இருக்கிறது யாவா நான் உனக்கு கட்டுப்பட்டேன் உன் மீது நம்பிக்கை கொண்டேன் உன்னிடமே எனது சகல காரியங்களையும் ஒப்படைக்கிறேன் உன் பக்கமே நான் திருப்பி விட்டேன் உன்னிடமே என்னுடைய அனைத்து அந்த வாதாட்டங்களையும் உன்னிடமே ஒப்படைக்கிறேன் தீர்ப்புக்காக என்னை மன்னித்து விடுவாயாக நான் முன் செய்த அதே போன்று பின் செய்த ரகசியமாக வெளிப்படையாக செய்த எல்லா பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக வணக்கத்துக்குறின் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை அன்புக்குரிய சகோதரர்களே இந்த துவாக்கள் எல்லாம் அல்லாஹுடைய தூதர் இரவிலே செய்த பிரார்த்தனைகள் இப்படி நமது வாழ்நாளில் ஒரு இரவையாவது நாம் கழித்திருப்போமா நபிகள் முன்மாதிரிகளை பின்பற்றியவர்களாக ஒரு இரவையாவது நாம் கழித்திருப்போம் அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் அல்லஹு அவர்கள் சிறுவராக இருந்தும் அல்லாஹுடைய தூதருடைய இரவு எப்படி இருக்கிறது அவர்கள் எப்படி இரவை கழிக்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக வருகிறார்கள் எனவே இரவு என்பது மிகப்பெரிய ஒரு கனிமத்தாக பொக்கிஷமாக இருக்கிறது அதில் எண்ணற்ற நன்மைகளை அல்லாஹ் வைத்திருக்கிறான் எனவே அன்பிற்குரிய சகோதரர்களே அதிலும் குறிப்பாக ரமதானுடைய காலத்தில் இன்னும் பல மடங்கு அது சிறப்பு பெறுகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது எனவே அந்த அடிப்படையிலே அன்புக்குரிய சகோதரர்களே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் இந்த செய்திகள் ஊடாக நாம் இந்த இரவினுடைய சிறப்பை நாம் அனைவரும் விளங்கி வைத்திருக்கிறோம் அதே போன்று ஆயுஷா ரோதியதுல அன்ஹா அவர்கள் ரிவாயத்து செய்கின்ற ஒரே ஒரு செய்தியை மாத்திரம் சொல்லி நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன் முஸ்லீமிலே ரெண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாவது செய்தியாக இடம்பெறுகிறது நபிகள் நாயகம் சல்வாஹு அலைவசல்லம் அவர்கள் எனது வீட்டிலே தங்கக்கூடிய அந்த இரவுகளில் எனது வீட்டிலே அவர்கள் தங்கக்கூடிய அந்த இரவுகளில் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் எஹருஜுமின் ஆக இல்லை இரவினுடைய கடைசி நேரத்திலே பக்கீக்கு செல்வார்கள் ஜன்னத்துல் பக் என்று சிலர் சொல்வார்கள் அப்படி சொல்வது நாம் கூடாது அல் பக்கீர் என்ற வார்த்தை ஹதீஸில் வருகிறது பக்கி என்பது அந்த அந்த அங்கு மதீனாவிலே மரணிக்கக்கூடியவர்கள் அடக்கப்படுகின்ற ஒரு மக்பராவாக அது இருக்கிறது அல்லாஹுடைய தூதர் இரவிலே பிந்திய நேரத்தில் அங்கு செல்வார்கள் சென்று என்ன செய்வார்கள் அஸ்லாம் வலைக்கும் அல்லாஹி அல்லாஹு என்று என்றாஹி சல்லா அலிஸ்லம் ஓதுவார்கள் அந்த இரவினுடைய பிந்திய நேரத்தில் பாருங்கள் அல்லாஹுடைய தூதர் அந்த ஜன அந்த ஜனாசாக்கள் அடக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்பராவுக்கு சென்று அவர்களுக்கு சலாம் சொல்லியவர்களாக உங்களுக்கு எந்த வாக்குறுதி அல்லாஹ் வாக்களித்தானோ அது உங்களுக்கு வந்து விட்டது அதை நாம் நாளை வரை பிற்படுத்தப்பட்டிருக்கிறோம் அது நமக்கும் வந்து சேரப்போகிறது அல்லாஹுடைய நாட்டப்படி நாமும் உங்களோடு வந்து சேர இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு பகே அடக்கப்பட்டவர்களுக்காக பாவம் மன்னிப்பு தேடுவார்கள் எனவே நருமையான சகோதரர்களே இப்படியான சிறந்த உயர்ந்த அந்த முறைகளை அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்நாளிலே பார்க்கிறோம் நபி தூதர்களில் நீங்கள் பாருங்கள் அப்துல்லாஹிபின் உமர் ரதி அல்லாஹூன் அவர்கள் இளைஞராக இருக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நான் இளமையோடு மஸ்ஜிது நபவியிலே எனது இரவை கழிக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் ரசூல் உல்லாஹி சல்லாவசனுடைய ஒரு வளமை இருந்தது அவர்கள் இர அதாவது ஃபஜருடைய தொழுகை காலை தொழுகைக்கு பிறகு உங்களில் யாராவது இன்று கனவு கண்டீர்களா என்று கேட்பார்கள் இன்று நேற்று இரவு உங்களில் யாராவது கனவை கண்டீர்களா என்று கேட்பார்கள் அப்படி கண்டால் அந்த கனவுக்கு விளக்கம் சொல்வார்கள் அல்லது அல்லாஹுடைய தூதர் கண்ட கனவுகள் ஏதாவது இருக்கும் என்றால் அதற்கு விளக்கம் சொல்வார்கள் அப்துல்லாஹிப் உமர் ரதி அல்லாஹின் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு நாள் இப்படித்தான் சஹாபாக்கள் காணுகின்ற கனவுகளை எல்லாம் அல்லாஹுடைய தூதரிடம் சொல்லி விளக்கம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் எனக்கும் ஒரு ஆர்வம் ஏற்படுகிறது நானும் ஒரு கனவு காண வேண்டும் கண் கண்டு அதை அல்லாஹுடைய தூதரிடம் சொல்லி விளக்கம் பெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்திலே நான் இருக்கிறேன் அவர்கள் எந்த அளவுக்கு என்று சொன்னால் அவர்கள் சொல்கிறார்கள் நான் திருமணம் முடிக்காத ஒரு சிறுவயது ஒரு இளைஞனாகத்தான் நான் இருக்கிறேன் நான் எனது நப்சுக்கே நான் எப்படி சொல்லிக் கொள்கிறேன் எனக்கே நான் எப்படி சொல்லிக் கொண்டேன் என்று சொன்னால் லௌஹான் நஃபீ க ஹைருன் நீ ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் நீ ஏனையவர்கள் காண்பது போன்று நீனும் ஒரு கனவை காணுவாய் கண்டு அதை அல்லாஹுடைய தூதரிடம் சொல்லி அதற்குரிய விளக்கத்தை பெறுவாய் என்று அவராகவே தனக்கு சொல்லிக் கொள்கிறார் சென்று அப்படி சொல்லியவராக அவர் இரவிலே தூங்கச் செல்கிறார் அன்றைய இரவு அவர் ஒரு கனவை காணுகிறார் அந்த கனவிலே இரண்டு வானவர்கள் அவரை அவருடைய கரத்தால் பிடித்து கொண்டு என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் நரகத்தின் பக்கம் அழைத்துச் செல்கிறார்கள் அவர்களிடம் ஒரு வளைவான ஒரு இரும்பும் அங்கே உள்ளவர்களிடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அங்கே அவர்கள் அந்த நரகத்திலே யாரை பார்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தெரிந்தவர்களும் அதிலே இருக்கிறார்கள் என்று அவர்களை சொல்கிறார்கள் அந்த நேரத்திலே அவர்கள் அல்லாஹுடத்திலே உடனே அல்லாஹுமாவு திக்கமின் ஜஹன்னம் என்று அவர்கள் அல்லாவிடத்திலே அந்த நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடுகிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் நீங்கள் பயப்பட வேண்டாம் திடுக்கிடாதீர்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் என் அருமையான சகோதரர்களே அது எப்படி என்றால் ஒரு கெட்டப்பட்ட ஒரு கிணறை போன்று அது காட்சி அழு அளிக்கிறது அதிலே நிறைய மக்கள் அதிலே துன்புறுத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நான் அறிந்தவர்களும் அதிலே இருக்கிற இருக்கிறார்கள் என்று அவர்கள் சொல்கிறார்கள் இந்த செய்தியை தனது சகோதரி ஹப்சாரு அல்லாவிடம் சொல்லி அல்லாவின் தூதரிடம் இதற்கு விளக்கத்தை பெறுமாறு கேட்ட நேரத்திலே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலுவலிஸ்லாம் அவர்கள் என்ன சொல்கிறார் சொன்னால் அதாவது அப்துல்லாஹிபின் உமர் இல்லை அப்துல்லாஹிபின் உமர் ஒரு சிறந்த மனிதர் அவர் இரவிலே தொழுவார் என்றால் என்று ரசூல்லாஹி சல்லாம் சொன்னார்கள் அந்த செய்தியை கேட்டதிலிருந்து அவர்கள் இரவு தொழுகை விடவே இல்லை என்ற செய்தியை நாம் புகாரி முஸ்லீம் போன்ற பல கிரந்தங்களை பார்க்கிறோம் எனவே நருமையான சகோதரர்களே நபி அவர்கள் ஒரு சிறந்த மனிதருக்குரிய அடையாளமாக இரவு தொழுகை சொன்னார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம் குரான் சொல்கிறது அல்லாஹ் தனது தூதருக்கு சொல்கிறான் இரவிலே ஒரு பகுதியை சொற்ப நேரத்தை உபரியான தொழுகைக்காக ஒதுக்கிக் கொள்வாரா கொள்வீர்களாக என்று அல்லாஹ் தனது தூதருக்கு சொல்லிவிட்டு மறுமையில் அந்த புகழுக்குரிய இடத்தில் நீர் எழுவதற்கு போதுமானதாக அது இருக்கும் அந்த பாக்கியத்தின் மூலம் உமது ரப் உம்மை எழுப்புவதற்கு அது போதுமானதாக அமையும் என்று அல்லாஹ் சொல்கிறான் இந்த வசனத்துக்கு அறிஞர்கள் விளக்கம் சொல்லும்போது மறுமையிலே அந்தஸ்துகளை ஒருவர் பெற்றுக்கொள்வதற்கு இரவு தொழுகை மிகச்சிறந்த ஒரு ஊடகமாக இருக்கிறது ஏனென்றால் அந்த புகழப்பட்ட இடத்திலே எழுப்பப்படுவது என்பது ஒருவர் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை ஒரே ஒரு நபிக்கு தான் வழங்குவான் அந்த நபி முகமது சல்லாஹூ அலைவாசலம் அவர்கள் அந்த பாக்கியத்துக்கு அவர்கள் சொந்தக்காரர்களாக மாறுவதற்கு இரவு வணக்கத்தை தான் அல்லாஹ் அவர்களுக்கு தெரிவு செய்தான் எனவே மறுமையிலே ஒரு ஒரு அந்தஸ்துகளை பெற்றுக்கொள்வதற்கு மிக உன்னதமான ஒரு வணக்கமாக இரவு வணக்கம் இருந்து கொண்டிருக்கிறது எனவே நருமையான சகோதரர்களே நம்மிலே அதிகமானவர்கள் இரவு வணக்கத்தினுடைய அந்த ரகாத்துகளின் எண்ணிக்கையை பற்றி தர்க்கித்து கொண்டிருக்கிறார்களை தவிர மாறாக அல்லாஹுடைய தூதர் காட்டி தந்த அந்த உயரிய வழிமுறைகளை பின்பற்றி செயல்படுவதிலே மிக ஆர்வமின்மை தான் மக்களுக்கு மத்தியிலே அதிகம் காணப்படுகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹுலைஸ்லம் அவர்கள் இரவை எப்படி கழித்தார்கள் என்பதை நாம் ஓரளவு இந்த உரையினூடாக விளங்கிக் கொண்டோம் எனவே இந்த ரமதானுடைய காலத்திலே இருக்கக்கூடிய இரவுகளை நாம் இபாதத்தின் மூலமாக அமல்களின் மூலமாக உயிர்ப்பிப்போம் என்று கூறி நிறைவு செய்கிறேன் வஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து அனில் அஹமது இல்லாஹி ரபில்